ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் முதலாவது வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷோட அறிமுக வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் ஏற்கனவே தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதை இதுவரை பார்க்காதவர்கள் இந்த வகுப்பு பாடங்களை பார்ப்பதற்கு முன்னர் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இதுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிமுக வகுப்பில் இன்ட்ரோடக்ஷனில் எப்படி வந்து எளிமையாக ஆங்கிலத்தில் வந்து ஒரு சென்டென்ஸ் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். பாருங்க, அந்த அறிமுக வகுப்புல இதை தான் நம்ம பார்த்தோம். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். என்ன வந்து அது தமிழ்ல வந்து பொருள் ஐ கோ. தமிழ்லையும் வந்து ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கு, ஆங்கிலத்திலையும் ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கு. இதில் பாருங்கள், இந்த ரெண்டு வார்த்தைகள் தமிழில் எப்படி இருக்கோ அதே போல் நான் அப்படின்றதுக்கான ஐ முதல்ல வந்துருக்கு, போகிறன்றதுக்கு வந்து கோ, ரெண்டு பேர் வந்து பக்கம் பக்கம் சேர்ந்துருக்கு. ஆங்கிலத்தில் வந்து வாக்கியங்கள் எப்படி தான் அமைக்கப்படுகிறதா, இப்போ தமிழில் எப்படி இருக்கோ அதே போலவே நம்ம ஆங்கிலத்தில் வந்து அதுக்குரிய ஆங்கில வார்த்தைகளை வந்து அதே போல் நம்ம ஒன்றா சேர்த்துனா நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி. அதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஆங்கிலத்தில் வந்து ஒரு வாக்கியம் எப்படி அமைக்கப்படுகிறது, ஒரு வாக்கியத்தில் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்கணும் அல்லது எந்த வார்த்தை எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து கிராமர் அல்லது வந்து ஆங்கிலத்தில் வந்து விதிமுறைகளாக உள்ளன. நான் மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த விதிமுறைகள்லாம் வந்து நாம் முழுசாக வந்து நாம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அடிப்படையாக என்ன விதிமுறைகள் தேவையோ அவைகளை மட்டுமே வந்து நாம் இதில் பார்க்க போகிறோம். அந்த விதிமுறைகளை எதுவும் நீங்கள் மனப்பாடம் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 10 ஃபார்முலாவை தவிர வேறு எதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு என்ன விதிமுறைகள் தேவையோ அந்த விதிமுறைகள்லாம் ஃபார்முலாவாக நாங்கள் உருமாற்றி வைத்திருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் நினைவில் கொண்டால் போதும், அதை நினைவில் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். சரி, இப்போ ஒரு அடிப்படையான ஒரு ஆங்கில வாக்கியத்தில் என்ன இருக்கிறது, எப்படி இந்த வாக்கியம் உருவானது, இது சரின்னு சொன்னால் எப்படி இது சரி. ஐ கோ இந்த வாக்கியம் சரியா? ஓகே, சரி அப்படின்னா எப்படி இது உருவானது அல்லது எப்படி இதை உருவாக்குவது, இதை நாம் தெரிஞ்சுட்டா இது போல ஒரு நாளைக்கு வந்து நம்ம பயிரக்கணக்கான வாக்கியங்களை நம்ம உருவாக்க முடியும். உருவாக்குவர்களை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் ஆங்கிலத்தை வந்து நம்ம விரைவாக பேச துவங்கலாம். சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படை பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை எதுவும் நீங்கள் நினைவில் கொள்ளணுன்றது அவசியம் இல்லை, தெரிஞ்சுட்டு நீங்கள் மறந்துடலாம். இப்போ பாருங்க, லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படின்னாக்க மொழி அப்படின்னு சொல்கிறோம். மொழி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடா குஜராத்தி இது போல உள்ள கலவுல பார்த்தோம்னா 100க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஒரு மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒருவர் தான் நினைப்பதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அல்லது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒருவரோ அல்லது ஒரு சமுதாயமோ அல்லது மக்களோ பயன்படுத்தக்கூடிய எது ஒன்றையும் லாங்குவேஜ் அல்லது மொழி என்று சொல்லலாம். இதை வந்து அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம அறிந்து கொள்வதன் மூலம் அவற்றை பயன்படுத்த கற்றுக்கொள்ளலாம். இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும், ஆங்கிலத்துக்கும் இது வந்து பொருந்தும். அப்போ அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் என்ன நினைக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக பகிர்ந்து கொள்வதற்காக ஷேர் செய்வதற்காக பயன்படக்கூடியவை எல்லாமே லாங்குவேஜ். சரி, லாங்குவேஜ்னா என்ன நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ்.
அடுத்தது பாருங்க, சிம்பல்ஸ் ப்ரொனன்சியேஷன். ஒரு மொழி அப்படின்னாக்க அதில் வந்து எழுதப்படக்கூடியது ஒன்று இருக்கலாம், பேசப்படக்கூடியது ஒன்று இருக்கலாம். இந்த எழுதப்படக்கூடியதுக்கு பயன்படக்கூடியது வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா சிம்பல்ஸ், எழுத்து குறியீடுகள் அல்லது குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எழுத்து குறியீடுகள் ஒவ்வொரு மொழிக்கும் மாறும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களாக எழுதுற பார்த்தாங்களா, இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா சப்தங்கள் அல்லது ஒலி குறியீடுகள். நம்ம பேசும்போது நம்ம வாயிலிருந்து உருவாக்கி வெளியில் வரக்கூடியதான் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் அல்லது ஒலி குறியீடுகள். அப்போ எந்த ஒரு மொழி நம்ம எடுத்துக்கினாலோ அதில் எழுதக்கூடிய எழுத்து குறியீடுகள் ஒன்று இருக்கும், பேசக்கூடிய ஒலி குறியீடுகள். இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம வரும்போது நமக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து அவசியம் இல்லை, இந்த ப்ரொனன்சியேஷன் தான் வந்து முக்கியம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னாக்கா லெட்டர்ஸ். ஒவ்வொரு மொழியிலும் அந்த வார்த்தைகளை உருவாக்க பயன்படும் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து தான் வந்து ஒரு வார்த்தையை உருவாக்கும். அப்போ இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொழிக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மொழியிலும் பயன்படுத்தக்கூடிய இந்த குறியீடுகள், எழுத்து குறியீடுகள் அல்லது வந்து ஒலி குறியீடுகள் இருக்கு பார்த்தாங்களா, இதை தான் என்ன அப்படின்னு சொல்றோம்னாக்கா லெட்டர்ஸ். அடுத்தது பாருங்க வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் அப்படின்னாக்க வார்த்தைகள். வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த எழுத்துக்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகள், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவைகள் இணைந்து உருவாகுவை வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எழுத்தும் நின்று வார்த்தைகளை வந்து கொடுக்கும். ஆனா இதுல என்ன ஒரு விதினாக்க அந்த வார்த்தை பொருள் தரணும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்து அல்லது சில நேரங்களில் ஒரே எழுத்தும் வந்து வார்த்தையை வந்து குறிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி எழுத்துக்கள் இணைந்து உருவாகக்கூடியவை ஒரு பொருளை தந்தால்தான் அது என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா வேர்ட்ஸ் அல்லது வார்த்தைகள் சொல்றோம். பொருளை தரல அப்படின்னா அது வார்த்தைகள் இல்லை. இப்போ பாருங்க ஒரே இடத்துல பார்த்தோம்னா ஏ அப்படிங்கிறோம். ஏன்னாக்கா ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வந்து ஏ அப்படின்றத ஆங்கிலத்தில் பயன்படுத்துவோம். இதே ஒரு பையன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பாய் அப்படிங்கிற மூன்று எழுத்து நம்ம குறிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து வார்த்தைகள் தான். சரி, அப்போ இது வார்த்தையா OYOB இதே நம்ம மாற்றிப்பட்டிருக்கோம் ஓப் அப்படின்னு நம்ம உச்சரிக்கலாமா இது வார்த்தையா அப்படின்னா இது வார்த்தை தான், இது வார்த்தை தான், இது வார்த்தை இல்லை. என்ன சார் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இணைந்துன்ற வார்த்தைங்க, அது இன்னொரு விதியை நீங்கள் கவனிச்சிருக்கணும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்டகள் இணைந்து ஒரு பொருளை தருமாயின் அதுதான் வார்த்தை. பாய் அப்படிங்கிறது ஒரு பையன்ற பொருளை கொடுக்குறது இது வார்த்தை சரி. ஆனால் இது OYB அப்படிங்கிறது வந்து மூன்று எழுத்துக்கள் தான் இணைந்திருக்கே தவிர அதுக்கு எந்த பொருளும் இல்லை. அப்போ இது என்னன்னாக்கா வார்த்தை இல்லை. அப்போ ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா அது ஏதாவது ஒரு பொருளை வந்து குறிக்கணும். அப்படி பொருளை கொடுத்தால்தான் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். பொருள் தராதவைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. லெட்டர்ஸை பொறுத்தவரையிலும் எழுதுவதற்கு தான் நமக்கு பெரும்பாலும் பயன்படும், அதனால அதை நம்ம பெருசாக பார்க்கல. அடுத்தது பாருங்க சென்டென்ஸ். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றிணைந்து ஒரு பொருளை அல்லது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குமாயின் அதை என்ன சொல்றாங்கனாக்க சென்டென்ஸ். வாக்கியம் தமிழ் வந்து வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றிணைந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை விளக்கத்தை மீனிங் பொருளை கொடுக்குமாயின் அது வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க க்வெஸ்சன்ஸ் ஆன்சர்ஸ் இது எல்லாமே இந்த சென்டென்ஸு கூட அடக்கும். கேள்வி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான சென்டென்ஸ், பதில் அப்படிங்கிறது ஒரு வகையான சென்டென்ஸ். கிராமர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாருங்க தமிழ் அது வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொழியில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன செயலை செய்கின்றன அல்லது அவை எங்கு அமைகின்றன
இதற்கான விதிமுறைகளை தான் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா கிராமர். இங்க பாருங்க, ஆங்கில மொழியில் ஒரு வாக்கியம், சென்டென்ஸ் ஆங்கில மொழியில் ஒரு வாக்கியம். இதுல பாருங்க ரெண்டு வார்த்தைகள் வந்து நாம வைத்திருக்கோம். இப்ப இந்த கிராமர் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. பெரிய ஐ நாம கொண்டு போய் பின்னாடி போட்டு கோ ஐ அப்படின்னு போட்டோம்னா இது தப்பு. இதுல இருக்கக்கூடிய அதே இரண்டு வார்த்தைகள் தான் இடம் மாற்றி போட்டவுடனே இது தப்பு, இப்படி போட்டா சரி. அப்ப இந்த கிராமர் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாக்கியத்தில் வார்த்தைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அல்லது வார்த்தைகளுக்கு இடையே உள்ள உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி எடுத்து கூறுவதுதான் ஒரு மொழியில் இலக்கணம் அல்லது ஆங்கிலத்தில் கிராமர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தை தான் முன்னாடி வரணும், இதுதான் பின்னாடி வரணும் அப்படின்ட்டு நாம் தெரியாமல் ஐ கோ அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா இதை வந்து வேறு சூழ்நிலைகளில் நம்மளால் வந்து புது வாக்கியங்களை வந்து உருவாக்க முடியாது. அப்போ அந்த பேசிக்கான கிராமர் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம், எந்த வார்த்தை முதலில் வர வேண்டும், எந்த வார்த்தை இரண்டாவதாக வர வேண்டும், எந்த வார்த்தை மூன்றாவதாக வர வேண்டும், ஏன் அது மூன்றாவதாக வரணும், ஏன் இது முதல்ல வரணும், அல்ல முதல்ல வந்தால் நாம் அதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கிறது, அதே வந்து பின்னாடி வந்தாக எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுதான் கிராமர். கிராமர் நம்ம நிறைய பார்த்து நம்ம கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க போகிறதுல பேசிக்காக அடிப்படையாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இதுவரை நம்ம சொன்னது எல்லாமே நீங்கள் மறந்துடலாம், இதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள தேவையில்லை. இப்போ பாருங்க இந்த உதாரணத்தில் ஐகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாக்கியத்தை வந்து நாம் உருவாக்கியிருக்கோம். வாக்கியத்தில் ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கு, ஐ அப்படிங்கிறது ஒன்று, கோ அப்படிங்கிறது ஒன்று. இதில் பாருங்க இந்த ஐ அப்படிங்கிறது இதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், எந்த ஒரு வாக்கியம் எடுத்தாலும் அந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட்ங்கிறது ஒன்று வரும். பெரும்பாலும் வந்து வாக்கியத்தோட துவக்கத்தில் தான் அது வரும். சப்ஜெக்ட் ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ அல்லது எதனை பற்றி பேசுகிறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். இங்கே யாரை பற்றி பேசணும், என்னை பற்றி தான் பேசுகிறேன், நான் என்னை பற்றி பேசிட்டுக்கிறதுனால இந்த முதல்ல வரக்கூடிய ஐ தான் வந்து இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட். அதான் சொன்ன பெரும்பாலும் இந்த சப்ஜெக்ட் எனப்படுவது வாக்கியத்தின் துவக்கத்தில் அமையும். அதுக்காக துவக்கத்தில் வர்றது எல்லாமே சப்ஜெக்ட் கிடையாது, பெரும்பாலும் துவக்கத்தில் அமையும் சப்ஜெக்ட். அப்போ ஒரு வாக்கியம் என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இடம்பெறும். சப்ஜெக்ட் இப்போ பாருங்க கூட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்பிட்டு இருக்கு. இந்த கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட், சப்ஜெக்டை தவிர மற்றவைகள் என்ன இருந்தாலும் அது என்ன சொல்லுவோம்னாக்கா ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை தவிர மற்ற எது இருந்தாலும் அவைகளெல்லாம் என்ன சொல்லுவோம்னாக்கா ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாக்கா அதில் வந்து ரெண்டு பகுதிகள் இருக்கும். முதலாவது பகுதி சப்ஜெக்ட், ரெண்டாவது பகுதி ப்ரிடிகேட். சார் சப்ஜெக்ட் வந்து ஒரு வார்த்தை, ப்ரிடிகேட் ஒரு வார்த்தை தானா, இதுக்கு மேலே வராதா மற்றெல்லாம் வந்தால் என்ன சொல்கிறேன்னா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வார்த்தைகளால் அமைக்கப்படலாம், ப்ரிடிகேட்டோ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வார்த்தைகள்லாம் இணைந்து ப்ரிடிகேட் வரும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு வார்த்தைனாவே அதில் ரெண்டு பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவு கொள்ளலாம், மற்ற எல்லாமே நீங்கள் மறந்துடலாம். அப்போ சப்ஜெக்ட் அல்லது ப்ரிடிகேட் ரெண்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தாங்களா, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம், வார்த்தைன்னு பார்க்கல வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு, நவுன் ப்ரோனவுன். அதை தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே வரக்கூடியது என்ன நவுனா ப்ரோனவுனா அப்படிங்கிறத பார்க்கணும். அது என்ன நவுன், அது என்ன ப்ரோனவுன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த இடத்துல இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது ஒரு ப்ரொனவுன். இதுல என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸ்ல என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, இந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்கிறது அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இந்த சப்ஜெக்ட் ஐ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் அல்லது ஐங்கிற நான் போற வேலையை வந்து செய்யறா அப்படின்னு சொல்லுது. அப்ப இது பாருங்க, இது வேலை, கோ அப்படிங்கிறது வேலை, இது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த வேலை அப்படிங்கிறது இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ப்ரொனவுன் சொல்லிட்டோம். இது என்ன சொல்றதுன்னாக்க அதுக்கு பேரு வர்ப். வர்ப் சப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து வர்ப். அப்போ இந்த சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்டும் ஒரு வர்ப்பும் இணைந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. என்ன அர்த்தத்தை கொடுக்குதோ, நான் போகிறேன் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்டும் வர்ப்பும் இணைந்து கொடுக்குது. சப்ஜெக்ட் அது கூட ஒரு வர்பை கூட இணைத்து அப்படியே கொடுக்குது. அப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டாங்கன்னா, ஒரு வாக்கியத்தை நாம துவங்குறது நமக்கு வந்து சிரமம் இருக்காது. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா குறைவு தான், ஒரு ஆறு ஏழு ஐட்டம் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டுமே நம்ம தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளவுதான். மொத்த சப்ஜெக்டே வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த சப்ஜெக்டே அவ்வளவுதான். அந்த சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். வாக்கியத்தை வந்து அதுல எந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுனாக்க நீங்க துவங்குறது வந்து ஈஸி. சரி சார், துவங்கியாச்சு, முடிக்கிறது எப்படி சார்? அதே போலதான் சார். வர்ப் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். உலகத்தில் செய்யப்படக்கூடிய அத்தனை வேலைகளையும் ஒவ்வொரு வினைச்சொல் தான் வந்து குறிப்பிடுது. போனாக்க கோ அப்படின்றோம், சாப்பிடுன்றத ஈட் அப்படிங்கிறோம், குதி அப்படிங்கிறத ஜம்ப் பண்றோம், எழுது அப்படிங்கிறத ரைட் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு ஆங்கில வார்த்தை ஒரு செயலை குறிக்குமாயின், செயல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அந்த செயல் முடிஞ்சதா இருக்கலாம், இப்ப நடக்கிறதா இருக்கலாம், நாளைக்கு நடக்க போறதா இருக்கலாம். சாப்பிட்டேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன், இது போல மூன்று காலத்திலும் அந்த செயல், அந்த மூன்று காலத்திலும் அது வந்து பொருள் தருமாயின், அதான் என்ன சொல்றோம் வரும். என்ன சார், சப்ஜெக்ட்ங்கிறங்க, வர்ப்புங்கிறங்க, ப்ரோனவுங்கிறங்க, ப்ரெடிகேட்டுங்கிறங்க, இதெல்லாம் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுமாண்ணா எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடலாம். இதெல்லாம் நம்ம தேவை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சொன்னோம். இது வரையும் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இப்போ ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கு நமக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவைப்பட்டது. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வர்ப். இது இரண்டு மட்டும் இருந்தால் போதும் நாம் வாக்கியங்களை உருவாக்கலாம். அதுவும் தவறில்லாத சரியான வாக்கியங்களை உருவாக்கலாம். இதுக்குள்ளாரே தேவையான இங்கிலீஷ் கிராமரும் அடங்கி இருக்கு. அதனால தான் தவறில்லாத இந்த வாக்கியம் வந்து தவறில்லாமல் இருக்கு அப்படிங்கிறத நாம் சுருக்கி வந்து கொடுக்கணும். சரி, இப்போ சார் கோ அப்படிங்கிறங்க, அதில் கோயிங்லாம் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோங்க, அது என்னது? ஈஸ் கோயிங்ன்ற அது என்னது? வாஸ் கோயிங்ன்ற சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னது அப்படின்னா, எல்லாமே வர்ப்பு தான். வர்ப்போட உருவங்கள் நிறையா இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு பேசிக்காக என்ன தேவை, அறிமுக வகுப்பில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, நம்ம ஐ கோ அப்படின்னு பார்த்தோம், வி கோ அப்படின்னு பார்த்தோம், யூ கோ அப்படின்னு பார்த்தோம், யூ கோ பார்த்தோம். இதெல்லாம் வந்து சரியான வாக்கியங்கள் தான் அப்படின்றது நம்ம அறிமுக வகுப்பில் பார்த்தோம். இப்போ பாருங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டோம், நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டோம், அவன் நீ போகிறான்னு சொல்லியாச்சு, நீங்கள் போகிறீர்கள் சொல்லியாச்சு. இப்போ அங்கே பாரு, நாங்கள் ஒரு பையன் நின்றுருக்கோம், அந்த பையன் போகிறத வந்து நம்ம எப்படி சொல்லணும்? அப்போ இதே போல் நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அந்த பையன் வெறும் மணின்னு வச்சுக்கலாம். அப்போ மணி மணி கோ. அங்கே மாலான்ற ஒரு பொண்ணு வந்து போகுது சார், அதையும் சொல்லலாம் சார். நம்ம மாலாகோ சார் வந்து ஒரு பசுமாடு போகுது சார், கவுகோ சார் ஆடுகள்லாம் போகுது சார், அதை எப்படி சார் சொல்றது?
கவுஸ் கோ அப்படின்னு எழுதலாமா சார்? இதைதானே நீங்க வந்து அறிமுக வகுப்புகளை சொல்லி கொடுத்தங்க, இதே போல நாம் எழுதலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும். எழுதலாம், ஆனால் இதை எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு விதியை மட்டும் வந்து நீங்க பின்பற்றி எழுதலாம். இதுல எது சரி, இது எழுதலாமா தவறா அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். சார் அது என்ன சார் விதி? அதுக்குதான் சொன்ன மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷ். விதி ஒன்று இப்போ கொடுக்குற பாருங்க, இது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், இந்த சந்தேகமும் உங்களுக்கு வராது. நீங்கள் எழுதுனது சரியா தப்பா நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா ஒன்று, எஸ் பிளஸ் வி அபாஸ்ட்ரோபி எஸ் ஆர் இஎஸ் இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை நீங்க நினைவில் கொண்டால் போதும், இதுவரை நீங்க பார்த்தது எல்லாமே எவ்வளத்தையும் நீங்க வந்து மறந்துடலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டா இதுல எது சரி, எது தவறு, ஏன் தவறு, அதை எப்படி சரியா எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே சரி, ஆனா இது எல்லாமே சரியா அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லணும். சார் அப்ப இது எப்படி சார் பயன்படுத்தி நாம இது சரியா தவறான்றதை தெரிஞ்சுக்கிறது எப்படி வந்து உருவாக்குறது? அப்போ இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அறிஞ்சிக்கணுங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்றார் போல தான் இந்த நம்ம வர்பை வந்து பயன்படுத்தணும். அப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான சென்டென்ஸை உருவாக்குவதில் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வர்பும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபார்முலா இதுதான் முதலாவது ஃபார்முலா. அந்த முதலாவது ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா எஸ் எஸ் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டை குறிக்குது, பிளஸ் அது கூட வி வர்பை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. வர்புக்கு பாருங்கள் அந்த அப்பாஸ்ட்ரோபி அல்லது வந்து இந்த தலைமையில் என்ன கொடுத்துருக்கோம் எஸ் அல்லது இஎஸ் இதான் வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே முதல்ல பாருங்க எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இடம் பெறும். அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை யார் செய்கிறார்களோ அல்லது ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் வாக்கியத்தின் துவக்கத்தில் வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோம். அப்போ இந்த சப்ஜெக்ட்ன்றது உலகத்தில் எவ்வளோ இருக்கு, ஆங்கிலத்தில் வந்து எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த சென்டென்ஸை உருவாக்கணும்னாலும் அதுக்கு எந்த சப்ஜெக்டை வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு ஆங்கிலத்தில் துவங்குவது எளிதாகிவிடும், தவறு இல்லாமல் உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதவும் நீங்கள் பார்த்துட்டு மறந்துடலாம், இதவும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா தான் மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷோட எளிமை. இப்போ பாருங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதில் ரெண்டு இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்னாக்க ரெண்டு இருக்குது, ஒன்று நவுனு இன்னொன்று ப்ரொனவுன் அப்படின்னு ரெண்டு இருக்குது, மொத்தமே ரெண்டு தான். இந்த நவுன் அப்படிங்கிறதுல பார்த்தோன்னா மூணே மூணு விஷயங்கள் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண், ரவின்னு சொல்கிறோம், மணின்னு சொல்கிறோம், கமலா கண்ணன் சொல்கிறோம், எந்த ஒரு ஆணுக்கு வேணுனாலும் அது குறிக்கலாம். நேம் அல்லது எந்த ஒரு பெண்ணை வேண்டுமானாலும் குறிக்கலாம், மாலான்னு சொல்கிறோம், கமலான்னு சொல்கிறோம், மீனான்னு சொல்கிறோம், லக்ஷ்மின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ குறிக்கக்கூடிய வார்த்தைகளை என்னன்னு சொல்கிறாங்கனாக்க நவுன் அப்படின்னு சொல்லலாம், நேம் ஆஃப் பர்சன்ஸ். அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம், மூன்றாம் பாலினமாக இருக்கலாம், அவங்களுடைய பெயர் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் நவுன் தான். லண்டன் அப்படின்னு சொல்கிறோம், சென்னைன்னு சொல்கிறோம், திருவண்ணாமலைன்னு சொல்கிறோம், திருச்சின்னு சொல்கிறோம், கோவைன்னு சொல்கிறோம், இது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா ஒரு பிளேஸ், ஒரு இடத்தை குறிக்குது, இது எல்லாமே நவுன் தான். மூன்றாவது
ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. திங்ஸ், அது ஒரு மரமா இருக்கலாம், ஒரு கல்லா இருக்கலாம், ஒரு மலையா இருக்கலாம். அப்ப பொருளை குறிக்கக்கூடியது எல்லாமே என்ன சொல்றோம்னா திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப நவுன் அப்படிங்கிறது வந்து மொத்தம் மூன்று பிரிவாக பிரிக்கலாம். எந்த ஒரு ஆளை குறிக்கக்கூடிய பெயரையும் நம்ம வந்து நவுன் சொல்லலாம், அல்லது எந்த ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லையும் நவுன் சொல்லலாம், அல்லது எந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தையும் என்ன சொல்றோம் திங்ஸ். அப்ப நவுன் அப்படிங்கிறதுல அடிப்படையா இந்த மூணு தான் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, உலகத்துல என்னென்ன நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்ச பெயரெல்லாம் நீங்க கொண்டு வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நவுன்லாமே தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது பாருங்க ப்ரொனவுன். இந்த நவுனுக்கு மாற்றாக நவுன் இடம் பெற வேண்டிய இடங்களில் அதற்கு மாற்றாக வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு ப்ரொனவுன். ஏன் ப்ரொனவுன் நம்ம பயன்படுத்துறோம், எப்போ பயன்படுத்த போறோம்னாக்கா, இப்ப நம்ம மணியை பத்தி வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மணி நடந்தான், மணி தூங்கினான், மணி சாப்பிட்டான். அப்ப தொடர்ந்து வந்து நம்ம மணியை பத்தியே சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் மணி 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 நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து சரியாக அமையாது. அப்ப முதன்முறை மட்டும் வந்து மணி தூங்கினான்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்வோம், அவன் வந்து நடந்து போனான், அவன் வேகமாக ஓடினான் மற்றும் மணியை குறிப்பதற்காக வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைகள் தான் என்னன்னு சொல்லணும்னா ப்ரொனவுன். அப்ப நவுனை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மாற்று சொற்களை என்ன சொல்றாங்கன்னா ப்ரொனவுன். இப்போ நவுன் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் நவுனே, அவ்வளவுதான் சார் உலகத்துல இருக்கக்கூடிய நவுனே, மொத்த நவுனே அவ்வளவுதான். அப்ப எல்லா நவுனுமே உங்களுக்கு தெரியும். அப்ப ப்ரொனவுன்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ப்ரொனவுன் வந்து மூணு பகுதியா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா ஐ, நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். அப்ப நாங்கள்லாம் சேர்ந்து உன்னை பத்தி விளக்குறது அப்படின்னா வி, நாங்கள். அப்ப பேசுபவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். யாருக்கிட்ட பேசுகிறோமா, யூ, நீ. சிங்கிளா இருந்தால் நீ, புளூரலா இருந்தாலும் யூ தான், நீங்கள். நமக்கு எதிரில் யார் இருக்கிறார்கள் அல்லது யாருக்கு நம்ம பேசுறோமோ அவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னாக்க செகண்ட் பர்சன். பேசுறவங்க கேட்பவர்கள், இருவர் இல்லாமல் தொலைவில் இருக்காங்க சில பேர், அங்க சில பேர் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க, அங்க சில பேர் நடந்து போறாங்க, அவங்கெல்லாம் யாருனாக்க தேர்ட் பர்சன். அப்போ ப்ரொனவுனை பொறுத்தவரையும் மொத்தம் மூன்று பிரிவுகள் உள்ளன, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்ல பார்த்தா ஒருமையா இருந்தாக்க அதை சிங்குலர்னு சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அது வந்து புளூரல்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன்லேயே அதே போல தான், ஒருமையாக இருந்தால் சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் புளூரல். தேர்ட்லேயே அதே தான், தேர்டில் பார்த்தோம்னாக்கா ஆணாக இருந்தால் அது பயன்படுத்த வேண்டிய வார்த்தை ஹீ, பெண்ணாக இருந்தால் ஷீ, அதை தவிர மற்றவைகளாக இருந்தால் வந்து அக்ரீனாக இருந்தால் அது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் சேர்த்த புளூரலில் வந்து தே, அவைகள் அல்லது அவைகள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த பாருங்க. ஐ, நான் ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம். வி அப்படின்னாக்கா நாங்கள், இது புளூரல். செகண்ட் பர்சனாக யூ, நீ. இந்த யூ பாருங்க, நீங்கள் அப்படின்றதுக்கும் யூ தான். இப்போ தேர்ட் பர்சன் தான் வந்து ஆணை குறிப்பதற்கு ரவி அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் சொல்லும் போது ரவின்றதுக்கு பேர் ஹீ அப்படின்னு சொல்லிக்கலாம். பெண்ணா இருந்தால் ஷீ, அக்ரீனா இருந்தால் அது இட் அப்படின்னு சொல்றோம். இவைகள் வந்து புளூரல், ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் இருந்தால் நான் என்ன சொல்றோம், தே. அப்ப மொத்தமே பாருங்க ப்ரோனவுன்ல ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. ப்ரொனவுன்ல மொத்தமே எட்டு தான் இருக்கு. அது எட்டுல கூட பார்த்தோன்னா யூன்றது வந்து ரெண்டு யூமே வந்து ஒன்று தான். இருந்தாலும் நம்ம அதே ஒன்று கவனத்தில் எடுத்துட்டு மொத்தம் உலகத்தில் உள்ள ப்ரொனவுன்கள் வந்து எட்டு தான், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நவுன்றது சொல்லியாச்சு, எல்லா பேரும், எல்லா ஊரும், எல்லா பொருளுமே நவுன் தான். அப்போ இந்த நவுனும் அல்லது இந்த எட்டு புறநான்களில் ஏதாவது ஒன்றோ தான் ஒரு சப்ஜெக்டாக ஒரு வாக்கியத்தில் துவக்கத்தில் வரும். எஸ் அவ்வளோதான் சார், ஒரு சப்ஜெக்டாக வர வேண்டியவங்களும் பார்த்தாக்க இருந்ததான். இதை தவிர சப்ஜெக்டாக வேற எதுவும் உங்களுக்கு வராது. அப்போ நம்மளுடைய ஃபார்முலா பாருங்க, பாதி வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் துவங்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும்னு சொன்னோம். அந்த சப்ஜெக்ட் ஒன்று வந்து நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். நவுன் அப்படிங்கிறது வந்து பேர், எந்த பேராக இருந்தாலும் சரி அது நவுனாக இருக்கலாம். பேருக்கு பதில் நம்ம மாற்றாக பயன்படுத்தக்கூடியது பார்த்தோன்னாக்கா
ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ளூரல் சிங்குலர் இந்த எட்டும் என்ன சொல்லுவோம்னா ப்ரோனவுன். அப்போ ஒரு வாக்கியத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட் ஆனது ஒன்று இது போல பேராக இருக்கலாம், இல்லைனாக்க இந்த எட்டுல ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அவ்வளோதான் சார் வந்து ஒரு வாக்கியத்தை துவங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது. இதிலிருந்து ஏதாவது ஒன்று அந்த இடத்துக்கு என்ன பொருத்தமோ அது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம்னா ஒரு வாக்கியம் உருவாக்குவதில் பாதி வேலைகள் நிறைவடைந்து விட்டன. மீதி வேலைகள் அடுத்தது என்ன இருக்குன்னாக்க வர்பம். வர்பம் பற்றி இப்போ வந்து விவரமாக பார்க்க போகிறோம். இந்த பேசிக் அமைப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கன்னா வாக்கியத்தின் துவக்கத்தில் எதனை கொண்டு நாம் துவங்க வேண்டும் என்பது உங்களுக்கு வந்து தவறு இல்லாமல் உங்களால் துவங்க முடியும். அதுதான் வந்து ஒரு சென்டென்ஸை நீங்கள் தவறு இல்லாமல் உருவாக்குவதற்கான முதல் படி. பாதி வேலை பாதி சென்டென்ஸ் வேலைகள் முடிந்து போயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் இந்த எட்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நவுன் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைக்க தேவையில்லை, பெயர்கள் எல்லாமே நவுன் அவ்வளோதான்.